அந்த ஃப்ளோ ஆஃப் மணி, ஃப்ளோ ஆஃப் அபண்டன்ட், அந்த ஃப்ளோ ஆஃப் வெல்த்தி, இது எல்லாமே நிறைய ஃப்ளோவாகி உங்ககிட்ட வர்றதுக்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளுமே உருவாகும். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பஞ்சபூதங்களை நமக்காக வேலை செய்ய வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியினால் என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, நீங்கள் நினச்சி பார்க்குற அத்தனை கனவுகளும் உங்களுடைய தேவை என்னவாக இருந்தாலும் அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரெண்டாவது, நம்ம உடம்பு, இந்த பிரபஞ்சம், இங்கே இருக்கிற பருப்பொருள்கள் எல்லாமே பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது தான். இப்போ நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்கள் குறைபாடு இருந்தாலும், அதனால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிக்கும். சரி, நீங்கள் போகிற இடமெல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு துணை நிற்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்களை கரெக்டாக எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்தும். சரி, இதில் நிறைய பலன்கள் இருக்குது இந்த பயிற்சியில். முதல்ல பயிற்சி எப்படி பண்ணுறது, அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். சரி, இப்போ பஞ்சபூதங்கள் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. பருப்பொருள்களாகவும் இருக்குது, உயிர்களாகவும் இருக்குது, இந்த உயிர்களோட உடலாகவும் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்களும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு உறுப்பில் ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருக்குது. அது எந்த உறுப்பு அப்படின்னா, நம்மளோட கை விரல்கள் தான். இந்த விரல்களில் இந்த பஞ்சபூதங்கள் கனெக்டடாக இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய நடுவிரல் எடுத்துட்டிங்கன்னா விண், ஆள்காட்டி விரல் காற்று, இந்த பெருவிரல் நெருப்பு, சுண்டு விரல் நீர், இந்த மோதிர விரல் இது வந்து நிலம். இப்படி அஞ்சு பஞ்சபூதங்களும் இந்த விரலுக்குள்ள கனெக்டடாக இருக்குது. இப்போது இதை வச்சு நம்ம ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். இந்த பயிற்சி என்ன பயிற்சி அப்படின்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த பஞ்சபூதங்களை டீப்பாக எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நீங்கள் கற்பனை செய்ய முடியுமோ அந்த பஞ்சபூதங்களை கற்பனை செய்ய வேண்டியதுதான் இந்த பயிற்சி. கற்பனை செஞ்சுக்கிட்டு ஒரு கட்டளை நீங்கள் கொடுக்குறீங்க, அன்பு கட்டளை. என்ன அப்படின்னா, அந்த பஞ்சபூதங்கள் எனக்கு நன்மையே செய்கிறது அப்படிங்கிற ஒரு அன்பு கட்டளை நீங்கள் கொடுக்குறீங்க. சரி, இதை எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, வலது கை எடுத்துக்கிறோம், இடது கையில் அந்த பர்டிகுலராக விரலை ஹோல்டு பண்ணுறோம். இது ஒரு ஆர்டரில் பண்ணணும். என்ன ஆர்டரில் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிலம், அப்புறம் நீர், நெருப்பு, காற்று, அப்புறம் விண். இப்படி ரிவர்ஸில் பண்ணணும். ஆக்சுவலாக ஒரிஜினல் எப்படி இருக்கும் அப்படின்னா, விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் இப்படி இருக்கும். நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நிலம், ரெண்டாவது நீர், மூணாவது நெருப்பு, நாலாவது காற்று, அஞ்சாவது விண், ஆகாயம் இல்லை ஸ்பேஸ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இந்த ஆர்டரில் தான் நம்ம பண்ணுறோம். சரி, இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நிலம், அதுக்கு எந்த விரல் கனெக்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோதிர விரல். இந்த மோதிர விரலை நம்ம இந்த இடது கையால் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப இறுக்கமாகலாம் தேவையில்லை, ஒரு சாஃப்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக கையை வச்சிட்டிங்கன்னா போதுமானது. ஒன்று, இப்போ இந்த ஹோல்ட் பண்ணி வைக்கும் பொழுது இந்த நிலம், நிலம் இந்த நிலத்தை பெருசாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா என்ன திங்க் பண்ணுவீங்க, பெருசாக திங்க் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த பூமி உருண்டை தான் ஒரு பெரிய நிலமாக நமக்கு காட்சி அளிக்குது. இப்போ இந்த பூமி உருண்டையை நீங்கள் அப்படியே கற்பனை செஞ்சுக்கங்க. ஒரு உணர்வு பூர்வமாக இந்த கையை எடுக்காமல் ஒரு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இது வீடியோலையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சுக்கங்க. ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சுக்கிட்டு இந்த நிலம் எனக்கு நன்மையே செய்கிறது அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை ஒன்று சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சுண்டு விரல், இது நீர், இதை நீங்கள் இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ நீருக்கு, நீரை வந்து பெருசாக நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடல் தான். இப்போ இந்த கடலை நீங்கள் உணர்வு பூர்வமாக கற்பனையில் நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு நிமிஷம் கம்ப்ளீட்டாக நினச்சிக்கிட்டு இந்த நீர் எனக்கு
எப்பொழுதும் நன்மையே செய்கிறது அப்படிங்கிற அன்பு கட்டளையை நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நெருப்பு, நெருப்புக்கு வந்து இந்த பெருவிரல். இந்த நெருப்புக்கு எப்படி பெருசாக நம்ம சிந்தனை செய்கிறது? உதாரணத்துக்கு நம்ம மிகப்பெரிய சூரியனை நம்ம நினச்சிக்கலாம், அதுலேருந்து வெளிவரக்கூடிய நெருப்பை நீங்கள் கற்பனை பண்ணலாம். இல்லை இந்த பூமியிலிருந்து வெளிவரக்கூடிய நெருப்பை கற்பனை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் இந்த கற்பனையை முழுமையாக உணர்வுபூர்வமாக நீ கற்பனை செஞ்சுக்கிட்டு எனக்கு எப்பொழுதும் நன்மையே செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கட்டளையாக சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறம் காற்று. காற்று எப்படி நம்ம பெருசாக திங்க் பண்ணுறது? இந்த காற்று பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 10 மைல்களுக்கு காற்று தான் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம காற்று இல்லாமல் வாழவே முடியாது. அப்போ ஒரு காற்று அடிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். இந்த ஆட்காட்டி விரலை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க இடது கையால். இப்போ காற்றை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க, உணர்வுபூர்வமாக கற்பனை பண்ணுறீங்க. இந்த காற்று எனக்கு எப்பொழுதும் நன்மையே செய்கிறது அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை சொல்லிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த நடுவிரல், இதுதான் வின். இந்த நடுவிரல் நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த வின்னை எப்படி சார் நம்ம கற்பனை பண்ணுறது, எம்டி ஸ்பேஸ் எப்படி நம்ம கற்பனை பண்ணுறது அப்படின்னா, இதை கண்ணால் யாருமே பார்க்கவும் முடியாது, எந்த கருவியை வச்சும் கூட பார்க்க முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தையே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இமேஜில் காமிக்கிற மாதிரி இந்த நடுவிரலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் காமிக்கிற இந்த விஷயங்களை, இந்த பிரபஞ்சத்தை அப்படியே கற்பனை பண்ணுங்கள். ஒரு உணர்வு பூர்வமாக கற்பனை பண்ணுங்கள். கற்பனை பண்ணிட்டு இந்த வின் எனக்கு நன்மையே செய்கிறது அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை சொல்லிக்கோங்க. 5 பஞ்சபூதங்களையும் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம். 5 பஞ்சபூதங்கள்கிட்டையும் நம்ம கிளியராக ஒன்று சொல்லிட்டோம், எனக்கு நன்மையே செய்கிறது அப்படின்னு. இப்போது 6வது விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். இந்த 6வது விஷயம்தான் முக்கியமான விஷயம். இந்த 5 பண்ணி முடித்த உடனே 6வது விஷயம், கையெல்லாம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ, நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும், அதில் அடிப்படையான தேவை எனக்கு இது நிறைவேறியே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை ஒன்று எடுத்துக்கிறீங்க. இல்லை எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த விஷயம் நீங்கள் நடந்து முடிஞ்சால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்கள் முகம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஒவ்வொரு உணர்வுகளும் எப்படி இருக்கும் உங்கள் முகத்தில் அப்படிங்கிறத நீங்கள் 1 நிமிஷம் கற்பனை பண்ணுறீங்க. இந்த கற்பனை எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். மினிமம் 1 நிமிஷம் கற்பனை பண்ணிக்கிறீங்க. 1 நிமிஷம் முடிஞ்சதுன்னா நீங்கள் இந்த விஷயத்துக்கு, இந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்லிக்கணும். இதுதான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை எப்போவெல்லாம் செய்யலாம் சார் அப்படின்னா, எப்போ வேணாலும் செய்யலாம். காலையில், மத்தியானம், சாயங்காலம், எப்போவெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போவெல்லாம் நீங்கள் செய்யலாம். சரி, இது வந்து நான் சொன்ன இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வின், இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு அருமையான பயிற்சி. இதை பண்ணுறதுனால இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதை 1 பை 1 பார்த்துடலாம். இந்த வின், இந்த வின் நம்மக்கிட்ட பற்றாக்குறை இல்லாமல் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். புது புது ஐடியாக்கள் நம்மளுக்கு நிறைய வரும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்க்கறக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வின் அதிகமாக நம்மக்கிட்ட இருந்தால் நடக்கும். அடுத்தது காற்று. காற்று நிறையா இருக்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவான வேண்டாத எனர்ஜி எல்லாமே வெளியில் போயிடும். 1. 2வது, எப்பவுமே ஓப்பன் மைண்டடாக இருக்கும். 3வது, இந்த காற்று உள்ளே வர்றதுனால நம்மளுடைய உடம்பில் இருக்க அத்தனை செல்களுமே புத்துணர்வாக இருக்கும். ஒவ்வொரு செல்களுமே ஒவ்வொரு உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும். அந்த உணர்வு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். சரி, அடுத்தது நெருப்பு. நெருப்புங்கிறது ஒரு ஃபயர், அவன் ஒரு ஃபயர் மாதிரி இருப்பான்ப்பா. அவன் என்ன வேலை செஞ்சாலும் தீயாக வேலை செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த ஃபயர். ஒரு மோட்டிவேஷனல்,
ஒரு விஷயத்தை செஞ்சாகணும் அப்படின்னு விடப்படியாக நிற்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த ஃபயர். இந்த நெருப்பு உங்களுக்குள்ள அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த விஷயத்தையும் ஒரு மோட்டிவேஷனோட நிச்சயமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கப்புறம் நீர், நீரை பற்றி நம்ம சொல்லணுங்கிறது இல்லை, அதில் ஏகப்பட்ட பலன் இருக்குது. 70% மேலே நம்ம உடம்புல நீர் தான். நம்ம முனிவர்கள் எல்லாருமே ஒரு கமண்டலத்தில் நீர் தான் வச்சுருந்துருக்காங்க. இந்த நீரை எடுத்து தான் ஒருத்தர்கிட்ட தெளித்து வாழ்த்துவாங்க, இல்லை சாபமும் விடுவாங்க. அந்த அளவுக்கு மெமரி இருக்குதுன்னு இன்றைக்கி நிறைய பேர் அதை ரிசர்ச் பண்ணி வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நீர் அதிகமாக இருந்தால் எப்படி நீர் வந்து நம்மக்கிட்ட பாய்ந்து ஓடி வருமோ, அந்த ஃப்ளோ ஆஃப் மணி, ஃப்ளோ ஆஃப் அபண்டன்ட், அந்த ஃப்ளோ ஆஃப் வெல்த்தி, இது எல்லாமே நிறைய ஃப்ளோவாகி உங்ககிட்ட வர்றதுக்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளுமே உருவாகும். இந்த நீர்த்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த நீர்த்தன்மை தான் குணமாக்கிற தன்மையும் இதுதான். இப்போ இந்த நீர் மிக முக்கியம், இந்த நிலம் அப்படிங்கிறது மிக முக்கியம். நீங்கள் என்ன தான் கோலை செட் பண்ணாலும் இந்த நிலங்கிற தன்மை உங்ககிட்ட நிறைய இருக்கும் பொழுது தான் அதை நீங்கள் அடைவீங்க. இது கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோல் செட் பண்ணுவீங்க, என்றைக்குமே அதை அடைய மாட்டீங்க. அப்போ இந்த நிலம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதத்தோட தன்மை நம்மக்கிட்ட நிறைஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக எல்லா கோலையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் நிறைய பேர்த்த பார்க்கலாம், ஒரு சேல்ஸ் டார்கெட் கொடுத்தாலும் கூட ஒருத்தன் கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணுவான், முயற்சி பண்ணுவான், ஒருத்தன் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிடுவான். ஏன் அச்சீவ் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட இந்த நிலம் அப்படிங்கிற இந்த தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான். இப்போது இந்த பயிற்சிகளில் நம்ம இந்த ஒவ்வொரு பூதத்தினுடைய நம்ம உடலில் இருக்கிற தன்மையை நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம், பர்ஃபெக்டாக நம்ம வச்சுக்கிறோம். இதனால் என்ன நடக்குதுன்னா இந்த தன்மைகளுக்கு உண்டான பொருட்கள் தான், ஏன்னா எல்லா பொருட்களுமே ஏதோ ஒரு பஞ்சபூதத்தினோட தொடர்புடையது. என்ன பொருள் தேவையோ அதை நீங்கள் நினைக்கும் பொழுது இந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி அந்த பொருள் உங்ககிட்ட வந்தடைகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். இது ஒரு நாளில் வந்துருமான்னா வராது. இப்போது நம்முடைய ஞானிகள், மகரிஷிகள், சித்தர்கள் ஏன் அந்த பஞ்சபூதத்தை அருமையாக வச்சுருக்காங்க, அவங்களுடைய உடல் ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், அவங்க சூழ்நிலையிலாகட்டும், அப்படின்னா அவங்களுக்கு எந்த கனவுகளுமே கிடையாது. எனக்கு வீடு வேணும், பணம் வேணும், பிஸ்னஸ் நடக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு அவங்க என்றைக்குமே கேட்டது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த பஞ்சபூதங்களை கரெக்டாக வச்சுருந்துருக்காங்க. இது வைக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ரொம்ப சிம்பிள், நம்மளும் இதைத்தான் செய்ய போகிறோம். இந்த பஞ்சபூதத்தை நம்மளுக்குள்ள கரெக்டாக வச்சுக்க போகிறோம். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே அட்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சி இதோட முடியுது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.